மிஸ்டர் விஜி, உங்க லைசன்ஸ் எங்கிட்டு தான் இருக்கணும். உங்களுக்கு சம்பளம் 600 ரூபாய். தேங்க்யூ மேடம். சரிங்க, சீட்டை புரியுமா? இதுதான் ஸ்டேரிங் பேலன்ஸ், இதுதான் நீ கற்றுக்கணும். ரெண்டு நாளைக்கு இதுதான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே ஓகே சார். பிடி உத்தாவா? இல்லடா, அவன் தங்கச்சி. மிஸ்டர், யார் நீங்களா? பைய விடுங்க. உங்களுக்கு இல்லாதா? டேய் பாப்பா வழி கேக்குதுடா. வழி தானே, விட்டு வாவா. ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். ரொம்ப நேரமா இவங்க எல்லாம் துரத்திட்டு வராங்க சார். நீங்க முதல்ல வண்டியில வந்து உட்காருங்க. ஏய் ஏய், எங்க கிட்ட தள்ளிட்டு போலாம் பாக்குறியா? நாங்க விட்டுருவோமா? நீ அவளுக்கு கத்து கொடு, நாங்க இவளை கத்தோம். என்ன புடிச்சு உள்ள இன்ஸ்பெக்டர், என் மகளை யார் கிண்டல் பண்ணது? டேய், யார் கிண்டல் பண்ணது? இவர் என்னை காப்பாத்துனவர் பா, அவருக்கு தான் கலாட்ட பண்ணது. யா சார், போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வந்து உங்க முன்னாடியே இந்த சாத் சாத்துறாரே, யார் சார் அவரு? முதல்ல வெளியில போயா? அவர் யார்? போயா வெளியில? என் ஃப்ரெண்ட் சார், கூட்டிட்டு போ. யார் யார் அடிச்சா நமக்கு வா போயிடலாம். ஹேய் காய் நல்ல பச்சை காய்கறி எல்லாம் ஏன் வண்டியில் இருக்கு? கொத்தாச்சாவட்ல ரோட்ல விழுந்த காயெல்லாம் பொறுக்கி வந்து விக்கிறா, அத போய் வாங்க போறீங்களையா? யோ, இங்க காய் தான் புதுசு, ஆனா வண்டி பழசு. அங்க பாரு, காயும் புதுச்சு கூடையும் புதுச்சு, அங்கதான் வாங்குவோம். நீ அதிகம் பேசுற, உன காய் கிடையாது போடா. யாரையும் காணோம், நான் இங்க இருக்கேன், உங்ககிட்ட நான் காய் வாங்குறேன். போடே, உங்ககிட்ட வியாபாரம் பண்றதுக்குள்ள சும்மா இருக்கலாம். ரெண்டு பேருக்கு ரெண்டே ரெண்டு காய் வாங்குவேன், என்னமோ கிலோ கணக்கில் வாங்குற மாதிரிதான். போ, அங்கே வாங்க, போயா. உனக்கு நேரம் நல்லா இருக்குமா? போடு. இந்த காயை சாப்பிட்டா வயிற்று வலி போயிடும், இடுப்பு வலி போயிடும், தலைவலி போயிடும், மூட்டு வலி போயிடும், மொத்தத்துல உடம்புல இருக்கிற அத்தனை வலியும் போயிடும். இந்த காய் சாப்பிட்டா வலி அத்தனை போயிருமா? போன வரம் ஆள் தொட்ட அந்தோணி பொக்கவாயி பேசினா காட்டு வரும். நம்ம கையில கீரை வாங்கி சாப்பிட்டாப்ல. இந்த வாரம் முத்து 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 முத்துல அது உதிருது, வாயெல்லாம் பல்லு முழிச்சிச்சு. போதும், போடு. முருங்கை நல்லா இருக்கு, ஒரு டசன் போடலாமா? ஒரு முருங்கைக்காய் ரெண்டா உடைச்சு
இந்த சைஸ்ல என் ஃப்ரெண்டுக்கு, இந்த சைஸ்ல எனக்கு. கத்திரிக்காய் ஒன்னு, வாழைக்காய் ஒன்னு, தக்காளி ஒன்னு, வெங்காயம் ஒன்னு. இது வயத்துக்கா இல்ல வாசனைக்கா? யோசனைக்கு. இதுக்கு நான் எப்படியா கணக்கு பண்ணுவேன்? இந்த அடியில் இருக்கிற புளி எடுத்துட்டு மொத்தமா எடை போட்டு கணக்கு சொல்லு. கொசுறு வாங்கியே குடும்பம் எடுத்துருவா போல இருக்க. சரி, 2 ரூபா கொடு. 1.5 ரூபா வச்சுக்கா. சும்மா எடுத்துருப்பயா? ஓசியில சாப்பிடக்கூடாது, உழைச்சு சாப்பிடணும். இந்த உழைச்சு நல்லா செலவு பண்ணி நிறைய சாப்பிடு. பா வரணுங்க புளிக்கா. ஐயா உனக்கு என்னமா வேணும்? எனக்கு வேண்டியத உங்களால கொடுக்க முடியாது, அவரால் தான் தர முடியும். இந்த பாருமா, உன்னை பார்த்தா பெரிய இடத்து புண்ணு மாதிரி தெரியுது. இது ரொம்ப சின்ன இடம், உனக்கு கொடுக்குற மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல. கத்துக்கணும்னு வந்துட்டா கத்துக்கிற வரைக்கும் கத்து கொடுக்கற ஆள் தான் பெரிய ஆள். ஓ, நீ காட்சிக்க வந்திருக்கே, கவலைப்படாதே. ஒரே வாரத்துல பிரமாதமா காத்து கொடுப்பார். ஒரு வாரமா? எனக்கு 1 நிமிஷம் போதும். வரட்டுமா? போலாமா? போலாம். வண்டி நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நானே ஓட்டுறேன். Oh my God! Save this stupid boy! On my lovely car! மம்மி, டாடி, மம்மி, டாடி, 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 டாடி. யோ, என்ன இது? மம்மி, டாடி, அதான் கண்ணல கூலிங் கிளாஸ். ப்ளைண்ட் சாமி. ப்ளைண்டா? யோ, என்ன இது? கொடைக்கில ஒருத்தர் நிக்க வச்சு சுத்தி நின்னு 4 பேர் கத்திட்டு இருக்கீங்க. யோ, கொடைக்கு மேல நிக்க முடியுமா? ஒரு காமன் சென்ஸ் வேண்டா? இவர் எங்க சங்க தலைவர். இவரு? சாரி டார்லிங், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தொழில இறங்கிருக்காரு. ஆபீஸ்ல ஃபைல் பார்க்கணும், அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம அசோசியேஷன் 4 பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்குறோம், 10 பேருக்கு டாக்ஸி வாங்கி கொடுத்துருக்குறோம், 10-25 பேருக்கு வேன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம். இந்த அக்கவுண்ட்ஸ் பாக்குறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. ஆனா எவனோ ஒருத்தன் என்னைக்கோ ஒரு நாள் பிச்சை எடுத்து வந்தானான்னு என்ன கேட்டது என் பசங்க கேட்டு துடிச்சு போயிட்டாங்க. அதனுடைய விளைவு நான் இங்க வந்து நிக்கிறேன். நீ என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த 10 ரூபா புடிங்க. அதுல போடு, நான் டச் பண்றது இல்ல. சம்படி கெட்டிங் 5 ரூபீஸ், படாயம் கெட்டிங் 10 ரூபீஸ். ஹேய், நீ நம்ம ரூட்டுக்கு வந்துட்டியா? நான் சும்மா தான் இருந்தேன், நீ தான் மூக்கு சொரிஞ்சு விட்டேன். ஆமா, நான் மூக்க சொரிஞ்சு விட்டேன், இப்ப நீ என் நாக்கையே சொரிஞ்சு விட்டேன். மவனே, நீ இந்தியாவில் தான் டூர் போக முடியும். ஐ அம் வேர்ல்ட் டூர். இனிமேல் பாப்போம். ஆ, மீட்டட். இவ்வளவு பெரிய கட்டடம், இதுல எப்படியாச்சும் என் விஜய்க்கு வேலை கிடைக்கும். விஜய், முயற்சி பண்ற. அமீர், நான் ஒரு 10 நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன். சரி, எங்க ஊர்ல தனியா இருக்கிற தங்கச்சிய இங்க கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த வயசு தங்கச்சி மேல அப்படி என்ன பாசம்? நான் அனுபவிக்கிறது, அனுபவிக்க போற எல்லா சொத்தும் அவ்வளவுதான். ஐயோ, அப்ப பாசத்தை விட்டாத, கெட்டியா பிடிச்சுக்க மாத்தன. நீயும் நான் வர வரைக்கும் நம்ம வியாபாரத்தை கெட்டியா பிடிச்சுக்கோ. சரி சரி, ஓகே. சரி ஓகே. சந்திரா, வேலையை பாரு, இருக்கும் போதே வேலையை பார்க்க மாட்டீங்க. சார் சார், அந்த கட்டடத்துக்கு நீங்க தானே முதலாளி? ஆமா, என்ன விஷயம்? இங்க ஒரு பெரிய கம்பெனி வரப்போறதா கேள்விப்பட்டேன். அந்த கம்பெனில என் நண்பனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். என்னையா அது? இன்னும் கட்டிடமே கட்டி முடியல, அதுக்குள்ள அவனுக்கு எப்படியா வேலை போட்டு கொடுக்குறது? சார், வயிற்றுல புள்ளையை வச்சுக்கிட்டு அதை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறக்கா கியூல் நிக்கிற காலம் சார் இது. அப்படி இருக்கும்போது கட்டி முடிக்காத கட்டிடத்துல வேலை கேட்கறதுல தப்பு இல்லையே சார். ஆனா உன் அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்க. சரி, உன் ஃப்ரெண்ட் என்ன படிச்சிருக்கான்? நிறைய படிச்சிருக்கான் சார், எக்கச்சக்கமா படிச்சிருக்கான் சார். இந்த கம்பெனியில மட்டும் என் ஃப்ரெண்டுக்கு மேனேஜரா வேலை போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்பெனி பெரிய கம்பெனி ஆகிடுவான் சார். அவன் பேர் என்னயா? விஜய். அப்பா பேரு? மதுரை. அம்மா பேரு? மெட்ராஸ். தாய்மொழி? இந்தியா. என்ன இதெல்லாம்? நாங்க 2 பேரும் சந்திச்ச இடம், வளர்ந்த இடம், வாழ்ந்த இடம். இந்த 3 தான் சார் இந்த அனாதைகளுக்கு அப்பா அம்மா தாய்மொழி எல்லாமே. ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கே நீ. சரி, உனக்காக உன் ஃப்ரெண்டுக்கு வேலை போட்டுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். பரவாயில்ல பரவாயில்ல. சரி, உன் ஃப்ரெண்டுக்காக வேலை கேட்டேன். உனக்கு சார், நமக்கு படிப்பு கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. இவ்வளவு பெரிய கம்பெனியில் எனக்கு எப்படி சார் வேலை கிடைக்கும்? அது அப்படி எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னா இந்த கீழே இருந்து
லிஃப்ட். ஆ அதுல பாய் வேலை போட்டு கொடுத்துருங்க. கீழே இருக்கவங்கள கொண்டு வந்து மேலே விட்டுறேன். எவ்வளவு பெரிய தத்துவத்தை சாதாரணமா சொல்லிட்டேன் பெரிய ஆளியா நீ. ஒன்னு பண்ணு, மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து பாரு. விஜி விஜி நாளைக்கு விஜி நீ எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க, எனக்கு வேலை தேடுற வேலை உனக்கு இருக்கு, அதையாவது என்கிட்ட விட்டு கூட, நானே தேடிக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில ஆபீசராய் காட்டுறேன். ஓகே விஜி, இன்னைக்கு அந்த கட்டடக்காரன் கிட்ட ஒரு கேள்வி காட்டா பாரு. என்ன கேட்டான்? இது நண்பன் பேருன்னா, அவன் அப்பா பேருன்னா, அம்மா பேருன்னா, தாய்மொழினா, எல்லாம் காட்டாப்பா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நண்பன் பேரு விஜி சொல்லிட்டேன், அம்மா பேர் என்னன்னு கேட்டா மதுரை, நான் அங்கதான் சந்திச்சேன் அதை சொல்லிட்டேன், அப்பா பேர் என்னன்னு கேட்டா மெட்ராஸ், நான் வளர்ந்த இடத்து தானே அதை சொல்லிட்டேன், தாய்மொழி என்னன்னு கேட்டா. நாம இந்த காலையில் எவ்வளவு மொழி பேசுறோம், அதுல எந்த மொழி ஓ மொழின்னு எனக்கு தெரியுது, அதனால இந்தியான்னு சொல்லிட்டேன்.